இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படி பாத்தீங்கன்னா, நம்ம இதுக்கு முந்தைய வீடியோல ஒரு டீ-ஷர்ட்ட கட் பண்ணி குழந்தைக்கு உண்டான ஒரு டிராக்ஸ் பச்சோம். இப்போ அதனுடைய பேலன்ஸ் துணிய நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம் பார்க்க போறோம். இதுக்கு முந்தைய வீடியோ பார்க்காதவங்க கீழ லிங்க் இருக்கு, அத கிளிக் பண்ணி பாத்துக்கோங்க. இப்ப ட்ராக்ஸ் தச்சிட்டு பேலன்ஸ் துணி இத வந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படினு உங்களுக்கு நான் சொல்லி தரேன். இது டீ-ஷர்ட் ஒரு ஹேண்ட். இதை நம்ம எப்படி மடிச்சு போட்டுட்டு, இப்போ இது வந்து குழந்தைங்க ட்ரெஸ் அப்படின்றதுனால குழந்தைங்களுக்கு இந்த இடம் ஒரு 4 இன்ச் வச்சிங்கன்னா போதும். அப்படிங்கிறது லைட்டாக ஒரு கர்வ் எடுத்துக்கோங்க, ரொம்ப எடுக்க வேண்டாம். இது அப்படி ஒரு ஒரு ஸ்ட்ரக்சர் மாதிரி கொண்டு வந்துடுங்க. இப்போ இதை நம்ம கட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ நம்ம வரைந்த ஷேப்புக்கு இதை கட் பண்ணி வச்சுட்டோம். இப்போது இதில் இந்த டிஷர்ட்டில் வரக்கூடிய அந்த நெக் இருக்கு இல்லைங்களா, அந்த பட்டி இது கூட நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டிய தேவையில்லை, இதையும் நம்ம கட் பண்ணி வச்சுக்கிடுவோம். அதே மாதிரி இந்த பட்டன் வருது இல்லைங்களா, இந்த பட்டியும் நம்ம கட் பண்ணி வச்சுக்கிறோம். இதெல்லாம் வந்து நம்மளுக்கு டிசைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் நான் வந்து எந்த ஒரு பார்ட்டை நான் வேஸ்ட் பண்ணவே இல்லை. இதை வச்சு நம்ம அழகாக ஒரு பேபி ட்ரெஸ் இப்போ தைக்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ கட் பண்ண பிறகு பாருங்கள் ஷேப் எப்படி அழகாக வந்துருச்சு பாருங்கள். இப்போது டீஷர்ட்டோட அந்த நெக் இருக்கு இல்லைங்களா, அதை கூட நான் வேஸ்ட் பண்ணலை, அப்படியே கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த நெக்கை கூட அப்படியே கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் டீஷர்ட்டில் பட்டன் பட்டி இருந்துச்சு இல்லைங்களா, அதை கூட நான் வேஸ்ட் பண்ணலை, அதையும் நான் அழகாக அப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் எதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, இதை வந்து நம்ம சென்டராக ஒரு பட்டன் மாதிரி இந்த இடத்துல கொண்டு வந்துக்கலாம். இந்த நெக்கை வந்து நம்ம அழகாக இப்படி ஒரு ஸ்ட்ராப் மாதிரி வச்சு நம்ம தைச்சி விட்டுருவோம். நம்ம வந்து தனியாக துணி இதுக்குன்னு கட் பண்ணி நம்ம கஷ்டப்பட்டு தைக்க வேண்டிய தேவையில்லை. இருக்கிற பொருளை வச்சு, இதில் இருக்கிற பார்ட்டை வச்சு நம்ம அழகாக வந்து ஒரு டீஷர்ட்டை வேறு ட்ரெஸ்ஸாக நம்ம மாற்றி அமைக்கிறோம். நான் உங்களுக்கு இப்போ தைச்சு காட்டுறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போது ஒரு பழைய டீஷர்ட் தான், அதை கட் பண்ணி நான் என்ன அழகாக ஒரு பேபிக்கு அழகாக ஒரு ட்ரெஸ் தைச்சிட்டோம் பாருங்கள். இப்போது இது வந்து நான் எப்படி இது நான் தைச்சேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த ஆர்ம் ஹோல் வந்து நான் ஃபோல்ட் பண்ணி அடிச்சிட்டேன், ரெண்டு ஆர்ம் ஹோலும் ஃபோல்ட் பண்ணி அடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம நெக் பேண்டை கரெக்டாக கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, டீஷர்ட்டோட அந்த நெக்கு, அதை எடுத்து ஸ்ட்ராப் மாதிரி கொண்டு வந்துட்டேன். ஃப்ரண்ட்டில் இருந்த பட்டன் பட்டியை கொண்டு வந்து இங்கே வச்சுட்டேன். இந்த இடம் அழகாக ஒரு நான் ஒரு லேஸ் வச்சு தைச்சி விட்டுட்டேன் பாருங்கள். எவ்வளோ க்யூட்டாக என்ன அழகாக ஒரு குழந்தைங்க போடுற ட்ரெஸ்ஸு வந்துருச்சு பாருங்கள். ஸோ இந்த பேண்ட்டு நான் வந்து டீஷர்ட்டோட ஒரு பார்ட்டை கட் பண்ணி நான் தைச்சிருக்கேன். அதனுடைய வீடியோ உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னா, நான் கீழே லிங்க்கு இருக்குது, அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.